ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி அண்ட் பி என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு குழம்பு எப்படி செய்யணுந்தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்டி அண்டு ஹெல்த்தி ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் சரி தோசைக்கும் சரி ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாங்க. 200 கிராம் அளவு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குக்கருக்குள்ளே போட்ட பிறகு அடிங்க. 1 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றுற பிறகு அடி 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு அடி தேவையான அளவு, அதாவது பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாங்க. 1 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க, நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/5 வரமிளகாய் எடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நைஸாக இருக்கணுங்க நம்ம அரைச்சிருக்கிற மசாலா. இப்போது 1/2 கட்டு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது கடாய் ஒன்று அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகுங்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறங்க வரமிளகா 4 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகுங்க ஒரு சிறிதளவு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா 2 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. வெங்காயம் வதங்கி வந்த பிறகாடிங்க 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. தக்காளி நல்லா மசுங்க போடுற அளவு வதங்கி வந்துடணுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கலவை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. உள்ளே ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்துட்டு மசாலா அரைச்ச தண்ணியே கொஞ்சம் இருந்தது, அதை நான் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போடுறளவு கொதித்து வரட்டுங்க. இப்போ பச்சை வாடை போடுறளவு கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, 2 விசில் விட்டு அந்த பருப்பை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்த பிறகு அடிங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி, அதாவது சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 250 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போது இது போல் நல்லா ஒரு கலக்கு கலக்கி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்துங்க 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ரெடிமேட் சாம்பார் பொடி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த டயத்தில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தேவை அதெல்லாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 கொதி வந்த பிறகு நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரைகளை உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கலக்கு கலந்து கொடுத்துருங்க. 10-15 நிமிஷம் முருங்கைக்கீரை லோ ஃப்ளேமில் விட்டு வேக வச்சுருங்க. கலந்து கொடுத்துட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோங்க. இப்போது லாஸ்ட்டாக முருங்கைக்கீரை சேர்க்கறது காரணம் வந்துங்க, முருங்கைக்கீரை வந்து சீக்கிரமே வெந்துடும். அது மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட்டே போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கீரை வந்து கருத்து போன மாதிரி ஆயிரும், நம்ம டேஸ்ட் மாறிடுங்க. இந்த டயத்தில் சேர்க்கறது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க, வாசமும் நல்லா இருக்குங்க. அதனால தான் இந்த டயத்தில் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறோங்க. இப்போது ஒரு தட்டு வச்சு நம்ம ஒரு சைடில் கேப் விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான சுவையான நம்மளுக்கு முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு சாம்பார் சூப்பராக ரெடியாக வந்துருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சு மட்டும் பாருங்களேன், உங்களுக்கு 1 துளி கூட மிஞ்சாதுங்க, எல்லாமே அப்போவே காலியாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. நன்றி.